வெல்கம் டு விகே டேஸ்டி ஃபுட். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகும் ஃபுட் வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம். இது வந்து ஒரு மில்க் ஸ்வீட் ஒன்று தான் செய்ய போகிறோம். மில்க் டாஃபி மாதிரியான ஒரு ஸ்வீட் ஒன்று, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்ப்போம் எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து, நான் வந்து இப்போ ஒரு 120 கிராம் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு 60 கிராம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு 100 கிராம் வந்து பால்மா பொடி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த தேங்காய் துருவலை கொஞ்சம் வறுத்தெடுப்போம், ஒரு பொன் நிறமாக வறுத்தெடுப்போம். 60 கிராம்னா ஒரு அரைப்பாதியில் முக்கால்வாசி திருவினா போதும், அரைப்பாதியில் முக்கால்வாசினா 60 கிராம் வரும் தேங்காய் பூ. இப்போ லைட்டாக இதை பொன் நிறமாக வறுத்தெடுப்போம். இந்த கலர் பார்க்க விளங்குதுதானே, லைட்டாக கேஸை குறைச்சி வச்சு இந்த கலரில் எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் அந்த தேங்காய் துருவலை இதுக்குள்ளே போடுறேன், இதோட அந்த பால்மா பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 100 கிராம் மாதிரி பால்மா எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கு 60 கிராம் மாதிரி தேங்காய் பூ, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். தண்ணி ஒன்றும் போடாமல் சும்மா தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த 120 கிராம் சுகரை வந்து நான் அந்த சுகர் சிரப் மாதிரி செஞ்சு கொள்வோம், சீனி பானியாக செஞ்சு கொள்வோம். அதுக்கு ஒரு 60 ml தண்ணி விடுறேன், 120 கிராம் அரைவாசி, ஒரு கப்பில் நீங்கள் சீனி எடுத்தால் அது அரைவாசி கப்புக்கு விட்டால் போதுமானது. 20 ml ஒரு 5-6 ஏலக்காய் உடச்சி நொறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். ஏலக்காய் பொடி உருக்குள்ளே விதையாது ஏலக்காடு, அதையும் போட்டு பானியை ஆக முருக தேவையில் பானி லைட்டாக கொதிச்சாலே போதும். அந்த டைமில் வந்து நான் கலர் எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கலர் பொடி, என்ன கலர் பொடி போடலாம், உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து ஜெலோ கலர் தான் போடுறேன். அதோடு வந்து இப்போ நான் அந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவையும் தேங்காய் பூவையும் இதுக்குள்ளேயே போடுறேன். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா கேஸை குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கொள்வோம். நான் பட்டர் தான் போடுறேன், நெய் போடுறேன் நெய் போடுங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் லைட்டாக கிண்டுபடும். இப்போ போட்டு ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் பட்டர் போட்டுக்கப்படும், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற வைப்போம், இதை கொஞ்சம் ஊட்டி ஆற வைக்க போகிறேன். பவுலுக்குள்ளே ஒரு 20-30 நிமிடம் வரைக்கும் ஆற வச்சு கொள்ளுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கொள்ள இலகுவாக இருக்கும். ஹாஃப் அன் ஹவர் வைக்கும்போதே கணக்கான பதமாக இறுகி வந்துடும். பாருங்கள், இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிட்டுது கட்டித்தன்மையாகி. இப்போ இப்போ வந்து நாங்கள் எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கொள்வோம், ஒரு ஷேப்புக்கு எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், நம்ம கைக்கு ஆயில் கொஞ்சம் தடவினா நம்ம தான் ஒட்டாமல் இருக்கும். இந்த பிளேட்டுக்கும் கொஞ்சம் ஆயில் தடவி இருக்கிறேன். இந்த ஷேப்புக்கு அழகாக வரத்துக்கு மேலே ஒரு கராம்பு குத்துறேன் நான். அந்த ஃப்ரூட் ஷேப்பு அந்த ஸ்வீட் வரும் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குண்டு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு கொள்கிறேன். வீட்டில் நான் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க, மிகவும் இலகுவான ஒரு ஸ்வீட் ஐட்டம். நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது வந்து நீங்கள் ஷாப்ஸில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.